கோவை மாவட்டத்தில் கருத்தம்பட்டி பக்கத்தில் இருக்கிற வடுகப்பாளையம் பிரிவு அருகே அவிநாசி தேசிய நெடுஞ்சாலையொட்டி ராமசாமி என்பவருக்கு சொந்தமான இடம் ஒன்று உள்ளது. இதில் இட்டாலியன் ஃபர்னிச்சர் என்ற நிறுவனத்தின் சார்பில் 80 அடி உயரம் கொண்ட விளம்பர பலகை அமைக்க திட்டமிட்டாங்க. இதற்கான பணிகளில் சேலம் மாவட்டத்தை சார்ந்த 7 தொழிலாளர்கள் ஈடுபட்டு வந்தாங்க. இரும்பு கம்பியாலான ஃப்ரேம் மூலம் விளம்பர பேனர் வைத்தனர். அப்போது திடீரென மழை பெய்து பலத்த காற்றும் வீசியதால் விளம்பர பலகை வைப்பதற்காக பொருத்தப்பட்டிருந்த சாரம் சரிந்து அடியோடு கீழே விழுந்து விபத்துக்குள்ளானது. இதில் அங்கு வேலை செய்து கொண்டிருந்த குமார், குணசேகரன், செந்தில், முருகன் ஆகிய 3 தொழிலாளர்கள் சாரத்தின் அடியே சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் மிகவும் வருத்தத்துக்கு உரியது. இது குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் பேனர்களை அகற்றி உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்டாலும் படு காயங்களுடன் மீட்கப்பட்ட அருண்குமார் சேது ஆகியோரை மருத்துவமனையில் அனுமதித்தனர். இது தொடர்பாக தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கு முந்தைய ஆட்சியில் பேனர் சரிந்து உயிரிழந்த சுபாஷினியை நாம் மறந்திருக்க முடியாது. அதற்கு பிறகு பேனர்களை பொது இடங்களில் வைக்க ஒரு வரமுறை இருந்தாலும் தற்போது அதிக பணம் பெற்றுக்கொண்டு மீண்டும் இந்த பேனர்கள் கட்டும் கலாச்சாரம் தலை தூக்கி உள்ளது என்றே சொல்லலாம். இந்த பேனர்கள் வைப்பதால் போக்குவரத்துக்கு மட்டும் இடையூறாக இல்லாமல் மக்களின் பயன்பாட்டுக்கும் பேர் ஆபத்தை விளைவிக்கக்கூடியதாக உள்ளது. அதுவும் தற்போது திடீர் என மழை பெய்து வருவதால் எந்த பேனர் எப்போது விழும் என்பதை தெரியவில்லை. பொதுமக்களை கவர்வதற்காக மக்கள் அதிகம் பயன்பாட்டுள்ள இடங்களில் பேனர்கள் வைக்க அனுமதிப்பது சரியா? குறிப்பாக பாலம் மற்றும் பார்க் ஆகிய இடங்களில் பேனர்களின் கலாச்சாரம் அதிகமாக உள்ளது. இந்த சம்பவத்திற்கு பிறகு தொடர்ந்து அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள 185 விளம்பர பலகைகளை 1 மாதத்தில் அகற்றப்பட்டுள்ளது என தெரிய வந்துள்ளது. சென்ற ஆட்சியில் பேனருக்கு எதிராக பல கட்சிகள் போர்க்கொடி தூக்கினாலும் தற்போதைய ஆளும் கட்சியின் முதல்வர் ஸ்டாலின் பேனர் கலாச்சாரத்திற்கு எதிராக அப்போதைய எதிர்கட்சியாக முதலில் குரல் கொடுத்தவர். இதை கவனத்தில் கொண்டு இப்போது நடக்கும் ஆட்சியில் பேனர் கலாச்சாரம் தலை தூக்காமல் தடுக்க நடவடிக்கை எடுக்குமா தமிழக அரசு?